ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புதினா சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ நான் புதினா சாதம் பண்ணுறதுக்காக 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தான் இப்போ நான் புதினா சாதத்துக்கெலாம் கட் பண்ணி வச்சு ஆட் பண்ண போகிறேன். குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சூடானதுக்கு அப்புறமா சீரகம் கிராம்பலாக சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நான் வந்து ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசு பொடிசாக கட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி போட்ட வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா பொண்ணு எடுத்துக்கு வர மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே வெங்காயம் வாங்குறத கேப்பில் நம்ம புதினாவை அரைச்சி ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1/2 கட்டு புதினா எடுத்துருக்கிறேன். புதினாவை எடுத்து நல்லா கிள்ளி கழுவி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசிக்கு தேவையான அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் அந்த அரிசியை வந்து தண்ணி போட்டு ஊற வச்சிட போகிறேன். ஒரு பக்கம் அரிசி ஊறிட்டுருக்குது, இன்னொரு பக்கம் வந்து நம்ம புதினா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். புதினா வந்து அரைக்கிறப்ப அது கூட வந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி போடுறேன்னா போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு நான் போடல. இப்போ வந்து ஒன்லி புதினாவும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த புதினா பேஸ்ட்டை வந்து குக்கரில் ஊற்றி இப்போ ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறமா தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன், அதனால் 1/2 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போது புதினா ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டோம்னா 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணி முடிச்சுட்டு அது நல்லா உங்களுக்கு கொதி வரணும். கொதித்து பப்புள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து கழுவி உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அரிசியை உள்ளே நல்லா கொட்டினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கரு கறி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டால் எனக்கு 1.5 கிளாஸுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா சாதத்தை கிளறேன். சாதம் வந்து நல்லா பொழு பொழுன்னு இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட முக்கியம், தக்காளி விலை ரொம்ப அதிகமாக இருக்க டைமில் நீங்கள் இந்த மாதிரி புதினா சாதம் கொத்தமல்லி சாதம்லாம் செஞ்சீங்கன்னா தக்காளி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டும் ரொம்ப மிச்சமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.